வணக்கம். மனசாட்சி செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து குருமூர்த்தி. சூளகிரியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு வருகை தரவிருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்பது தொடர்பாகவும், மாற்றுக் கட்சியிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் விலகி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி மே 27 சிறப்பாக நடத்துவது குறித்தும், தினகரனின் வருகை குறித்து சூளகிரி ஒன்றிய செயலாளர் எல்லப்பா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மாதேவா கலந்து கொண்டு விளக்கி பேசினார். சூளகிரியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஒன்றிய அவைத்தலைவர் முனியப்பா, துணைச் செயலாளர் சாந்தமூர்த்தி, மாவட்ட மாணவரணி செயலாளர் நரசிம்மன், ஒன்றிய பொருளாளர் நரசிம்ம நாயுடு, மாவட்ட மாணவரணி பொருளாளர் கணேஷ் உட்பட 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட சார்பில் சூளகிரி மேற்கு ஒன்றிய கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு, இந்த ஆய்வினுடைய நோக்கமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அது பஞ்சாயத்து தேர்தலாக இருந்தாலும் சரி, ஊராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இதுக்கான ஆய்வுப் பணிகளை எப்படி மேற்கொள்வது என்பதற்காக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தினுடைய நோக்கமே ஒரு பஞ்சாயத்து வாரியாக சென்று பஞ்சாயத்து செயலாளர்களாக பணியாற்றக்கூடிய பதிவு போட்டுள்ள பணியை எப்படி எவ்வாறு செயல்படுவார்கள் என்று அது குறித்தும், மற்றும் அந்த பஞ்சாயத்தினுடைய பஞ்சாயத்துக்கு எத்தனை குறுக்க கிராமங்கள் சேர்ந்துள்ளது என்பதை கணக்கெடுத்து அதில் உறுப்பினரை சேர்க்க ஒரு பணியை தொடங்க வேண்டுவதற்காக தான் இந்த ஆலோசனை கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மற்றொரு ஆலோசனைப்படி வருகின்ற 27 எங்களுடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்களை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கு வரவழைத்து மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இணைவதற்காக ஒரு இணைய விழாவை ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த விழாவுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து நம்மளுடைய கட்சிக்கு இழக்க வேண்டும், சேர்த்த வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டம் சூளகிரி மேற்கு ஒன்றிய சார்பில் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது.